இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகலட்சுமி வழிபாடு அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிரகலட்சுமி வழிபாடுங்கிறது என்ன? அதாவது கிரகலட்சுமி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. கிரகம் அப்படின்னு சொன்னால் வீடு. அப்போது கிரகலட்சுமி வழிபாடு நம்ம எப்படி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொந்த வீடு இல்லை சார், நான் வந்து வாடகை வீட்டில் குடியிருந்துட்டுருக்கேன், எனக்கு சொந்த வீடு வேணும் சார். வீடுங்கிறது பெரிய கோயில், இந்த வீட்டில் என்னமோ வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படி சொல்கிறவாலும் சரி சார், நிம்மதியே இல்லாமல் எனக்கு இருந்துட்டுருக்கு சார், எனக்கு நிம்மதி வேணும் சார் வாழ்க்கையில், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு. இதை நான் வழிபட்டிருக்கேன், பெரிய பலன் கிடச்சிருக்கு, உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏராளமான பேர் இதை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு 108 சில்லற காசு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி 108 சில்லற காசு எடுத்து வச்சுட்டு வீட்டினுடைய வாசலுக்கு வந்துக்கோங்க. வாசலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஒரு பஞ்சபாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 108 காசையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாசப்படியாக அழகாக கழுவுங்க, சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க, சந்தன குங்குமம் எடுத்து வச்சுட்டு அழகாக பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பிள்ளையார மனசார வேண்டியதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தில் அந்த காசையும் போட்டு ஒவ்வொரு காசும் ஒரு புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். மகாலட்சுமியே நமக, கிரகலட்சுமியே நமக, கிரகலட்சுமியே நமக, மகாலட்சுமியே நமக, கிரகலட்சுமியே நமகன்னு அந்த வாசப்படியில் அந்த காசுனால் அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூபம், முடிஞ்சால் தீபம், வெத்தலை பாக்கு பழம் இருந்தால் நைவேத்தியம், நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமியை மனசார வேண்டி அந்த தீபாராதனையை காமிச்சு நமஸ்காரம் விட்டு சார் எல்லோரும் பார்க்க பார்த்தா பார்த்துட்டு உங்கள் வாசப்படி நீங்கள் பண்ண போகிற அழகாக எடுத்து அந்த காசை எடுத்து வச்சுட்டு அந்த தீபத்தை எடுத்து வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போங்க. மகாலட்சுமியை நினச்சிட்டு உள்ளே போங்க. சொந்த வீடு இல்லாதவாளுக்கு சொந்த வீடு அமையும். வீடு இருக்குது சார், எனக்கு இன்னொரு வீடு வேணும், நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகத்தில் கொடுப்பா செல்வ செழிப்பு கூடி வரும். அந்த செல்வ செழிப்பு உங்கள் வீட்டில் நிரந்தரமாகவும் நிறைந்திருக்கவும் இந்த அற்புதமான கிரகலட்சுமி வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இந்த வழிபாடை பண்ணியிருப்பேன், திருப்பியும் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், பெரிய வெற்றி அளவும். எந்த நேரம் சார் பண்ணுறது? காலையில் நேரத்தை வாசத்துலிச்சு கோழம் போடுற நேரத்தில் பண்ணணும், அதாவது சூரிய உதய நேரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான வழிபாடாக இருந்துருக்கும். மீண்டும் அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திப்போம் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.